தளபதி, நம்ம தளபதி, உங்கள் தளபதி. விஜய் சார், நீங்க வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும், முதலமைச்சராக நிக்கணும், சரிங்களா? வருகின்ற 22ஆம் தேதி நீங்க எதனா ஒரு அறிவிப்பு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அன்றுதான் உங்களுக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில், நன்னாளில், பொன்னாளில், விஜய் சாரோட அந்த மகத்துவம் வாய்ந்த அந்த பிறந்த நாளில் நீங்க வந்து உங்களுடைய அரசியல் பிரவேசத்தை வந்து நீங்க தொடங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது வந்து நான் சினிமாக்காரனா சொல்ல, உங்களுடைய ரசிகனாக சொல்றேன். விஜய் சார், தளபதி, நம்ம தளபதி, உங்கள் தளபதி. தளபதி விஜய் சார், ஹாப்பி பர்த்டே டு யூ. வெந்து தணிந்தது காடு, விஜய் சாருக்கு ஹாப்பி பர்த்டே பாடு. தளபதி, நம்ம தளபதி, உங்கள் தளபதி. ஐ லவ் யூ ஆல். ஹலோ, ஹலோ மீரா, ஹலோ மீரா, ஹலோ மீரா, மீரா, ஹலோ மீரா, ஹலோ மீரா, ஹலோ மீரா, லவுட் ஸ்பீக்கரா? ஹலோ மீரா, கேட்குதாமா? மீரா, ஹலோ மீரா, ஹலோ மீரா, ஹலோ மீரா, ஹலோ. ஹலோ மீரா அப்படின்ற படத்தை வந்து பார்த்தேன், நம்ம பிரைம்ல தான் பார்த்தேன், அமேசான் பிரைமில் பார்த்தேன். படம் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்குது. அந்த படத்தோட டைரக்டர் உங்கள் அப்பா அம்மாவுனா யாருன்னு பேர் தெரியல, ஸ்ரீனிவாஸ் காக்கர்லா. வெந்து தணிந்தது காடு, ஸ்ரீனிவாச காக்கராக்கு வணக்கத்தை போடு. அந்த காக்கர்லா சார், சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரே ஒரு பொண்ணை வச்சு மற்ற எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே இல்லாமல், ஒரு மனிதர்களே இல்லாமல் அந்த பொண்ணு மட்டும் கார் ஓட்டிகிட்டே போகும்போது நடக்கிற சம்பவங்களை ரொம்ப யதார்த்தமாக பதார்த்தமாக கொடுத்துருக்கீங்க. இதில் வந்து ஒரு ஒரு சாதனை தான் அப்படின்னு சொல்லணும். இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அவார்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரே ஒரு பெண்ணை மட்டும் வச்சு மற்ற கேரக்டர்ஸ் யாரோட முகமும் காட்டாமல் அவங்களோட குரல் மட்டும் கொடுத்துக்கொண்டே வந்து அப்படியே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணு ஏம்மா சூப்பரா நடிச்சிருக்கீங்கம்மா, நீங்க தப்பா எடுத்துப்பீங்க. இருந்தாலும் போட்டா தானே, ஒரு முத்த ஒண்ணு குடுத்துக்கிறேன்பாங்கப்பா. இவங்க வந்து உங்க தங்கச்சி மாதிரி, நான் கண்ணுல கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த கண்ணுல நான் தான் இருக்கேன், அந்த பொண்ணோட கண்ணுக்குள்ள நான் இருக்கேன். அதனால எனக்கே முத்தம் கொடுத்தேன். அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு சோசியல் மெசேஜ், சில பெண்கள் வந்து வெளியில போகும்போது எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியா வந்து நம்ம பயன்படுத்தும் போது சில தவறான விஷயங்கள்லாம் நமக்கு ஆப்போசிட்ல உள்ளாம் சில வேலைகள்லாம் பண்றாங்க. இந்த தம்பி எல்லாம் பார்க்கும்போது, இந்த தம்பி எல்லாம் பார்க்கும்போது அந்த திருட்டுகளை தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க நல்ல மனிதர்கள். இப்ப இந்த பையனை பார்க்கும்போது வெளியில நல்ல பையனா இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள பச்சை பொறுக்கி. அவரோட போனை நோண்டி பார்த்தா தெரியும் அவன் எப்படி பட்டவன் அப்படின்றது. அதனால அந்த படம் பார்க்கும்போது பெண்கள்லாம் வந்து எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத இந்த ஹலோ மீரா படத்துல வந்து நல்லா அப்பட்டமா சொல்லியிருக்காரு இயக்குனர் அவர்கள். இந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருக்கு. தங்கச்சி, நீங்க வந்து இவங்களுக்கு எல்லாம் தங்கச்சி, எனக்கு வந்து முறை பொண்ணு மாதிரி. ஹலோ மீரா, காயத்ரி, கற்காயாவா என்ன பேரு? கார்கி, உங்களுக்கு என் மனமாற வார்த்தைகள். நல்லா சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க. உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வு, ஒரு பெண்மணி வந்து வெளியில போகும்போது நம்ம செல்போன் பயன்படுத்தும் போது மற்றவங்கள்ட்ட போன் பேசும்போதெல்லாம் எவ்வளவு ஒரு முன் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத விஷயத்த
இந்த ஹலோ மீரா படத்துல வந்து சூப்பரா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த படத்தை பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள், முக்கியமாக குழந்தைகள் எல்லோருக்கும் இந்த படத்தை வந்து போட்டு காட்டுங்க சரிங்களா. அமேசான் பிரைம்ல தான் இந்த படம் வந்திருக்கு. ஓடிடியில சூப்பரா இருக்கு படம். நானே 7-8 தடவை பார்த்தேன். நான் மட்டும் பார்க்கல, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி, எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டி, எல்லாரோட பொண்டாட்டியும் போட்டு காமிச்சேன். அது ஏன்னா நீங்க தப்பா நினைக்காதீங்க, அது எதுக்காக அவங்களுக்கெல்லாம் போட்டு காமிச்சேன்னா அவங்களோட குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க போட்டு காட்டுவாங்க இல்லையா. ஆனா இந்த தம்பி இருக்கானே இவன் செல்போன்ல வேற படம் தான் பார்த்துட்டு இருப்பான். டேய், நீ அந்த மாதிரி படம் எல்லாம் பார்க்காம இந்த மாதிரி படத்தை பாரு, அப்பதான் வந்து உன்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தைகள்லாம் வெளியில போகும்போது எவ்வளவு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்றது தெரியும். உதாரணத்துக்கு இவங்களை பார்த்தா ஐஏஎஸ் படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. நீங்க போலீஸ் அதிகாரியா? ஓகே சார். பாமர மக்கள் தான் உங்களை படம் பார்த்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படம் எப்படிமா இருக்கு? பாத்தீங்களா, பெண்களே வந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இதுல இருக்காது சரிங்களா. நல்லா கருத்து. இன்னைக்கு வந்து பெண்கள்லாம் வெளியில போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, உங்களுடைய பர்சனல் விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த ஹலோ மீரா படத்துல வந்து இயக்குனர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க சரிங்களா. ஓடிடியில பாருங்க, அமேசான்ல பாருங்க. ஓகே. ஆமாப்பா, இப்போ வந்து ரசிகர்கள் அவங்க கொடுத்த ஆதரம். தங்கச்சி நல்லா இருக்கீங்களாமா? ஹலோ மீரா படத்தை பாருங்கம்மா சரிங்களா. அதனால இந்த மாதிரி ரசிகர்களோட ஆதரவோட தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். என்னங்க, அந்த மீரான்றது அந்த பொண்ணோட கேரக்டர் பேரு சரிங்களா. அதான் அந்த பொண்ணு வந்து ஹலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா ஹலோ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தாம யாருமே இல்லை. மீரான்ற வார்த்தை கூட நிறைய பேர் பயன்படுத்தாம இருப்போம். ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பொண்டாட்டியோ இல்லை பொண்ணோ அந்த மாதிரி பேர் இருந்தால் தான் நம்ம மீரான்னு சொல்ல முடியும். ஆனால் ஹலோ அப்படின்ற வார்த்தையா, நல்லா இருக்கீங்களா, ஹலோன்ற வார்த்தையை நம்ம எப்பவுமே பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இந்த படத்துக்கு வந்து ஹலோ மீரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இல்ல இல்ல, இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் நிறைஞ்ச படம். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த படம் அது. நீங்க படம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அடுத்து என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற ஒரு யோசனையே உங்களுக்கு தோணும். கொடுத்தாங்கப்பா, நல்லா கொடுத்தாங்கப்பா. ரொம்ப அப்படி சொல்லாதீங்கப்பா. அப்புறம் செந்தில் பாலாஜி சார் வீட்டுக்கு வந்த ரைடு நம்ம வீட்டுக்கு வந்துடும் போது புரியுதா? ஏன்னா செந்தில் பாலாஜி சாராச்சும் கார்ல படுத்துக்கிட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு இப்படி இருந்தாரு. நம்ம கார்ல படுக்க முடியாம பிளாட்ஃபார்த்துல தான் படுத்துருக்கிறான். காருக்கு இல்லையே என்ன பண்றது? ஐயோ, எனக்கு நெஞ்சுக்கு கீழே வலிக்கும், நெஞ்சுக்கு மேலே வலிக்கும். அதாவது தவறா எடுத்துக்க போறீங்க. ஏன்னா நீங்க தவறாவே கமெண்ட்ல திட்டுவானுங்க. அவன் பாரு ஏதோ டபுள் மீனிங் அப்படின்னு நெஞ்சு கீழே வைர சொன்னேன், நெஞ்சுக்கு மேல கழுத்து வழியை சொன்னேன். அந்த அந்த வழியெல்லாம் எனக்கு வந்துடும். அதனால ரைடு வர அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர் இல்லை சரிங்களா. இன்னைக்கு எஸ்டிஆர் ரொம்ப நாளாக ரசிகர் அவர் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, எல்லா தேட்டர்லையும் கத்திட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைய தளபதி வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்ச எல்லா மாவட்டத்துலேருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இப்போ அவார்ட் மாரி ஒரு பரிசுலாம் கொடுத்துருக்காரு. இப்போ பெஸாம் நீங்கள் எஸ்டிஆர் கத்துறது இளைய தளபதி கத்திருந்தா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாரோ? எஸ்டிஆர் வேற, தளபதி விஜய் வேறலாம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அண்ணன் வந்து விஜய், தம்பி வந்து எஸ்டிஆர், புரியுதுங்களா? இது வந்து உலகத்துக்கே தெரியும். இப்போ சமீபத்தில் கூட தளபதிக்காக தளபதி அப்படின்னு சொல்லி பாட்டெலாம் கூட அவரோட தம்பி எஸ்டிஆர் அவர்கள் தான் பாட்டு பாடியிருந்தாங்க. அதனால் அவர் கருத்து சொன்னாலும் ஒன்று தான், இவர் கருத்து சொன்னாலும் ஒன்று தான், எல்லாமே ஒரே கருத்து தான். என்ன ஒன்று, வேற வேற வயிற்றில் பிறந்தவர்கள் தான். ஆனால் சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பி தான். இல்லை, இன்னைக்கு அவர் வந்து அரசியல் ரீதியெல்லாம் பேசியிருக்காரு, நம்ம கண்ணை வச்சு நம்மளே குத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நான் தான் சொல்றேன். இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு இளைய தளபதி விஜய் சார் வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு ஒரு மேடையிலையும் இப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்து பாருங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்து பாருங்க, என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் ஒரு ஒரு மேடையிலையும் இதை தான் சொல்லிட்டு வராரு. நீங்க இல்லவா நீ ஏடா கூட மாதிரி மாட்டி விட்றாதீங்கப்பா. இல்ல இல்ல, அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, நீங்க வந்து அட்வைஸ் வந்து அடுத்தவங்களோட அட்வைஸை கேட்டு நீங்க உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. அதனால அட்வைஸ்ன்றது அதுக்கு இந்த காதலை விட்டுருங்க. அதே தான் இன்னைக்கு தளபதி அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால விஜய் சார்
நீங்க சொன்ன கருத்து நல்ல கருத்து தான், மக்கள் மனசுல போய் சேருதான், இளைஞர்கள் இளைஞர்கள் மனசுல போய் சேருதான், நண்பா நண்பி அவங்க மனசுல போய் சேருறதுதான். அதுல கூட பாருங்க விஜய் சார் என்ன சொல்லியிருக்காங்க, நல்லா படிங்க, காடு இருந்தா உங்கள்ட்ட புடிப்பாங்க, வீடு இருந்தா புடிப்பாங்க, கல்வி இருந்துச்சுனாக்க உங்களால வந்து புடிங்க முடியாது, ஒன்னும் புடுங்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஆமா அன்னைக்கு அவர் சொல்லி அன்னைக்கு தனுஷ் சார் வந்து இதுல சொல்லியிருந்தாரு, காடு இருந்தா புடிங்கி பானுங்க, வீடு இருந்தா புடிங்கி பானுங்க, கல்வி இருந்துச்சுன்னா எவனும் எதுவும் புடுங்க முடியாது அப்படின்னு அதேதான் விஜய் சார் சொல்லியிருக்காங்க, யாரும் எதுவும் புடுங்க முடியாதுன்னு. அதனால விஜய் சார் சொன்னாலும் சரி, தனுஷ் சார் சொன்னாலும் சரி, இல்ல சிம்பு சார் சொன்னாலும் சரி, ஆனா கருத்து ஒண்ணுதான் இல்லீங்களா. சோஷியல் மீடியா பத்தி பேசிருக்காரு, தேவையில்லாம இந்த பைத்தியகாரத்தனமா பேசக்கூடியவனா நிறைய பேர் சுத்துவான், அதெல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொன்னீங்கன்னா சோசியல் மீடியால நீங்க தான் சொன்னீங்க சூப்பர் ஸ்டார் வெளியாயிருக்கேன். ஆமாங்க சொல்லியிருப்பாங்க, இருக்கலாம் இருக்கலாம் இல்லங்க. விஜய் சாருக்கு வந்து தளபதி விஜய்னு ஒரு பட்டம் தான் இருக்கு, ஆனா கூல் சுரேஷுக்கு வெள்ளிக்கிழமை நாயகன், யூடியூப் சூப்பர் ஸ்டார், யூடியூப் தளபதி, இப்போ கூட சமீபத்தில் ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க தலைவன் கூல் சுரேஷ். இப்படி அஞ்சாறு பட்டங்களை சுமந்து கொண்டிருக்க இந்த கூல் சுரேஷை பார்த்து கூட தளபதி அவர்கள் சொல்லியிருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்னது உண்மைதான், ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் நிறையா தவறான விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் சேராவுத இல்லையா. இப்போ வந்து நம்ம செந்தில் பாலாஜி சார் வீட்டில் ரைடு நடந்துச்சு, அவர் வந்து பாவம் வழியில் அவ்வளோ துடி திடிக்கிறாரு, ஆனால் வந்து அதை வந்து அதுக்கு பாட்டுலாம் போட்டு ஐயோ அம்மா நீ எங்கம்மா இருக்க என்னை காப்பாற்றணும் இப்படிதான் எல்லாம் கலாய்க்கிறாங்க இல்லையா, உண்மையா இல்லையா, அப்படிதான் கலாய்க்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்தாக்க அது ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அது அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு ஒரு சீரியஸான விஷயத்த வந்து ரொம்ப கேவலப்படுத்தி இது பண்ணி பண்ணுறாங்க. அதே மாதிரி விஷயத்த தான் சோசியல் மீடியாவில் வந்து நல்லபடியாக எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த இளைய தளபதி விஜய் சாரும் சொல்லியிருக்காங்க, இந்த ஹலோ மீரா படத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சோசியல் மீடியா வந்து நம்ம கரெக்டாக பார்த்து பார்த்து பயன்படுத்தணும் அப்படின்றத விஷயத்த சொல்லிருக்காங்க. விஜய்க்கு வந்து ஒரே ஒரு பட்டம் தான் இருக்கு, நீங்க தளபதி எனக்கு வந்து அஞ்சு பட்டம் இருக்கு, விஜயோட பெரிய ஆளுன்றீங்களா? அது நான் சொல்லலப்பா, நீங்க பெரிய ஆளு ஏப்பா, நீங்க ஏழாவது கூட அது மாட்டி விடுவானா?